வணக்கம் மக்களே, நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்பவே இரும்பு போல வலிமையாக இருக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய இளம் தலைமுறைகள் தொடங்கி முதுமையானவர்கள் வரைக்குமே நரம்பு பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளை நடுக்கம் ஏற்படுவது, உடலில் சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாறி போகிறது, கால் மற்றும் கை நரம்புகளை இழுக்கக்கூடிய தன்மை போன்றவை எல்லாமே உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகம் ஊட்டச்சத்து சேர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீசியஸ், அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நோய் புறநரம்புகளுடைய வலுவை குறைய வைத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் என்ன நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நரம்புகள் பலம் பெற நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். மக்களே, அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இயற்கையிலேயே உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் வீதம் நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சியும் சரி செய்கிறது. மக்களே, பிரண்டையை நீங்கள் நரம்புகள் இரும்பு போல இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டுங்க. மக்களே, பிரண்டையை உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் நீங்கள் தடுக்கலாம், அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். மக்களே, நரம்பு மண்டலம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பலம் பெறுவதற்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. பழத்தை நம்ம சாப்பிட்றதுல நம்முடைய உடல் சூடு தணிக்கப்பட்டு உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. இந்த மாதுளம் பழம் மக்களே உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்றதுல உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெறுது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஸோ உங்களுக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் வந்து தொற்று நோய்கள் போன்ற பல விதமான நோய்கள் உங்களுக்கு வராத அளவுக்கு நீங்கள் தடுத்துக்கலாம். இருக்கிற நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்குது. நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் நெல்லிக்காய் உங்களுக்கு குணப்படுத்துதுங்க. மக்களே, வெற்றிலையே நீங்கள் நரம்புகள் பலப்பட எடுத்துக்கலாம். வெற்றிலையே மென்று சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இதை நீங்கள் சாப்பிட்றதால் நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் தடுக்கப்படுது. உடல் நரம்புகள் நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். மக்களே, பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு இந்த முருங்கைக்கீரை நம்ம சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இதை பலத்தை கொடுத்து நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடுவதால் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்பவே அது உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மக்களே, பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை இது கொடுக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறுகிறது. இதை நீங்கள் சாப்பிட்றதால பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு உங்களுடைய உடல் வந்து பலம் இல்லாமல் இருக்குது, மீண்டும் பலத்தை கொண்டு வரணும்னா கூட நீங்கள் வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்களை வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கணும். அதாவது வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடணும். ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் வந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். கீரைகளை எடுத்துக்கணும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிட்றதில் நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். மக்கள் நரம்புகள் பலம் பெற நீங்கள் அவக்கடோ பழத்தை எடுத்துக்கலாம். இந்த அவக்கடோ பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் கே ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறதால இந்த அவக்கடோ பழமானது சிறந்த உணவாக இருக்குதுங்க. மக்களே, மரபு சார்ந்த நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த அவக்கடோ பழம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எண்ணெய் சத்து மிகுந்த இந்த அவக்கடோ பழத்துடைய சதைப்பகுதி விட்டமின், புரதம் மற்றும் தாது உப்புகள் நிறைந்தது. உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதில் இந்த அவக்கடப்படம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மக்களே, செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. கெட்ட கொழுப்பை குறைப்பதால் நமக்கு உடல்நலம் மற்றும் உடல் பருமனிற்பு தடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அவக்கடப்படத்தை நீங்கள் எடுத்துக்கிறதால உங்களுடைய நரம்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மாட்டுப்பாலை நீங்கள் நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். மக்களே, மாட்டிலிருந்து உருவாகக்கூடிய பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியதாகும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இதர சத்துக்கள் உடலினுடைய பல நோய்களை தீர்ப்பதோடு வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியவை உடலுக்கு அவசியமான உணவாக இருக்குதுங்க. மக்களே, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் B மற்றும் புரோட்டீன் ஆகியவை
பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து இதை நம்ம பாதுகாப்பதற்கு இந்த பால் வந்து அவசியமான ஒன்றாக இருக்கு. நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு பால் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நரம்புகள் பலம் பெற நீங்கள் நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம். மக்களை பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட் போன்ற நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளினுடைய வரிசைப்பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்குது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாது, அந்த மெக்னீசியம் தாது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். மக்களை பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நமக்கு இதய குழாய் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க உதவிகரமாக இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிக நல்ல கொழுப்பு சத்தானது இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதல் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்குது. வால்நட் அதிகமாக வந்து வால்நட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வால்நட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒமேகா 3 நமக்கு மூளை வளர்ச்சிக்கு அதிக பங்கு செய்வதோட மூளை சார்ந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது. ஸோ இந்த நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நட்ஸ் மற்றும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய நரம்புகளை நீங்கள் வலுப்படுத்தி காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மக்களே, வாழைப்பழத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தால் நமது மூளைக்கு அதிக பயன் இருக்குது. இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமாக ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு உணவு. ப்ளூபெரியை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களால் நமது நோய்களிலிருந்து பாதுகாப்பதோட நரம்பு மண்டலத்திற்கு மிக முக்கியமான ஒரு உணவு பட்டியலில் இதுவும் இடம்பெறுது. கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கீரைகளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி ஆகியவை நம் உடலுக்கு தேவையான இரும்பு அதிகரிக்கிறதால செரிமான பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்குது. சிறுநீரக பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பு போன்றவற்றையும் நம்ம செய்யுது. மக்களே, கிழங்கு வகைகளை நீங்க எடுத்துக்கலாம். கிழங்கு வகை உடலில் ஏற்படக்கூடிய ரத்த பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பூண்டு மூளைக்கு அதிக ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். பொதுவாகவே மூளையினுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். கிரீன் டீயை நீங்க நரம்புகள் பலம் பெற இடத்திற்கு எடுத்துக்கலாம். மக்களே, கிரீன் டீயை தொடர்ந்து சாப்பிட்டா மறதி நோய் நமக்கு தீர்ந்து போயிடும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடல்ல தேவையற்ற கட்டிகள் உருவாவதை தடுக்கும். கிரீன் டீ குடிப்பதால மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு போயிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்களை தடுப்பதோட அந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துறதுக்கும் கிரீன் டீ உதவிகரமாக இருக்கும். இதயம் சார்ந்த நோய்கள் வராமலும் இது பாதுகாக்குது. சந்தையிலேயே இப்பொழுது அதிக கிரீன் டீ தூள் பாக்கெட்டுகள் கிடைக்குது. ஸோ கிரீன் டீயை குடிப்பதற்கு அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கு. கிரீன் டீயை நீங்க வெறும் வயத்தில் எப்போதும் அது குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வயிற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உணவு சாப்பிட்ட உடன் கிரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலில் சரியாக போயிட்டு சேர விடாது. மற்றும் சாப்பிட்ட உணவு செரிமானமாவதிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எப்பொழுதும் சாப்பிட்டதுக்கப்புறம் 30 நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் கிரீன் டீ குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். முழுவதுமாகவே உங்களுடைய உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நரம்புகள் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் குணப்படுத்திக்கவும் நரம்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உங்களுடைய உணவு பட்டியலில் சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.